ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த நியூ இயர் வ்ளாகில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க வாடனப்பள்ளி பீச்சுக்கு. அந்த வ்ளாகை வந்து இப்போ பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் எடுத்தோங்க, ஒரு 3 hours ட்ராவலு. இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டீ பிரேக்கு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருந்தோம். அந்த ஹோட்டலில் இருக்க பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வயலில் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ். அதனால் கொஞ்ச நேரம் வந்து அந்த ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எட்டி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டிரைவ் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3 hours ட்ராவல் தாங்க அந்த பீச்சை போய் விசிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து லாங் டிரைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பீச்சை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஒன் டே இருந்தால் போதும், காலையில் நேரத்தில் கிளம்புனீங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து என்னோடய தங்கச்சி, அவளோட கிராமுக்கு வந்து ரீல் எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட ப்ரொஃபைலுக்கு ஒரு ரீல் எடுக்கலான்னு பார்த்தோம். அவள் வந்து கொஞ்சம் கூட அடங்கலைங்க. அதனால் அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வச்சுட்டு இருந்தார். அந்த இதில் அவள் வந்து தண்ணியில் குதிக்கணும் அப்படின்னே பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு வந்து பீச்னால் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காகவே இந்த ட்ரிப் போகணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் போகிற வழியில் அந்த பீச் கிட்டே வந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க, அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த பீச் ரீச் ஆன பிறகு, அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் இருந்தது. அது இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த பிளேஸே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப நல்லா இருந்தது. என்னால் வந்து இந்த டெக்கரேஷன்ஸை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, அதனால் ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். இது வந்து என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பொண்ணு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்காகவே இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட்னால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா ரஷ் இல்லாமல் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக் டேஸில் போனால் இந்த பீச் வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரியே இருக்கும், கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், என் தங்கச்சி எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. நாங்கள் வந்து சன்செட்டையும் பார்க்க முடிஞ்சு. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட்டு, அதனால் நாங்கள் சன்செட்டும் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனப்போ வந்து அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ச் ஃபீஸ்ட்டு, அங்கே இருக்க கப்பல் மாதிரி ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சோட ஃபீஸ்ட்டு. நாங்கள் வந்து அந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஆனால் நாங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கேயும் வந்து நிறுத்தலை. அந்த சர்ச்சுக்குள்ளே போய் எடுக்க முடியல, அதனால் வந்து காருக்குள்ளேருந்தே நாங்கள் எடுத்தோம். இங்கே இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சீரியல் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே வெளியே இருந்தே. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த சர்ச்சு, அதுக்கப்புறம் இனி 2 சர்ச் இருக்குது. அந்த 3 சர்ச்சையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வ்ளாகாக போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி அங்கே டின்னர் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட நியூ இயர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் பூராவும் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். நாங்கள் அதுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த வ்ளாகை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.